வெல்கம் டு கே காசியன்ஸ். நேற்று வந்து ஒரு பயங்கரமான ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்றதுக்கு எவிடென்ஸா ஒரு பயங்கரமான பேட்டிங் பார்த்தோம் ரெண்டு சைட்ல இருந்துமே. டெல்லி கேபிட்டல்ஸோட புது கேப்டனோட ஒரு பயங்கரமான அக்ரெசிவான கேப்டன்ஷிப்பையும் பார்த்தோம். வெல்கம் டு தி ஷோ ஆகாஷ், இன்னைக்கு இதை பத்தி நல்லா பேசுவோம். சூப்பரான பேட்டிங் கண்டிப்பா. முந்தைய நாளே போலர்ஸ் கொஞ்சம் கையை இழுத்துவோம், மும்பை பிச்சில் போவாங்கன்னா போலிங் போட போவோம் அப்படின் போது பேட்டிங் ரெண்டு டீமும் நல்லா ஆடினாங்க. நம்பர் 11 வரைக்கும் பேட்டிங் வச்சிருந்தாங்க. நீங்க சிஎஸ்கே லைன் பாத்தீங்கன்னா நம்பர் 11 வரைக்கும் பேட்டிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்க டிசி பாத்தீங்கன்னாலும் கொஞ்சம் நல்ல பேட்டிங், அக்ரெசிவ் பேட்டிங். பிருத்விஷா அவரோட ஃபார்மை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. ஷிகர் தவனும் வந்து அந்த T20 வேர்ல்டு கப் கண்டென்ஷன்ல நானும் இருக்கேன் அப்படின்னு நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ இட்ஸ் குட் கண்டெஸ்ட். டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்டோட கேப்டன்சி எப்படி இருக்கும் நம்ம பேசிட்டு இருந்தோம். அவரோட கேப்டன்சி வந்து ஃபீல்டு பொசிஷன்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா அவர் வந்து வச்சுக்கிட்டு இருந்தாரு. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இல்லாம கரெக்டா பக்காவா நடந்த மாதிரி தான் இருந்துச்சு அவரோட கேப்டன்சி. அண்ட் பிருத்வி ஷா வந்து அப்கோர்ஸ் பயங்கரமான ஒரு ஃபார்ம் வந்து பார்த்தோம். ஆவேஸ் கான் அவரோட பவுலிங்கும் வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ அஸ் அ ஹோலா டெல்லி வந்து நேற்று கேபிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பயங்கரமான ஸ்டார்ட், அந்த யங்ஸ்டர்ஸும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அந்த ஒரு சீசன் ஸ்டார்ட்ல வின் பண்றது அப்படின்றது. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் லேக் ஆஃப் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இல்லாத ஒரு குறை, அண்ட் வந்து அவங்களோட ஃபீல்டிங் ஒன்றும் பேசுற மாதிரி ஒன்றும் பெருசா இல்லை. அண்ட் வந்து அவங்களோட 2 ஆர்ஸ் மேட்ச் போயிட்டு இருக்கும்போது 200+ போயிருக்க வேண்டிய ஒரு ஸ்கோர் வந்து கொஞ்சம் ஸ்டாகர் ஆகி ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து டெல்லி கேபிட்டல்ஸ் நல்லா வின் பண்ணி இருக்காங்க. இந்த மேட்ச் உங்களோட எனக்கு தெரிஞ்சு ஒரு பர்ஃபெக்ட் பவுலர் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் சிஎஸ்கே கண்டிப்பா. ஏன்னா வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஆல்ரவுண்டரே போகாம, எஸ் அக்ரெசிவ் பேட்டிங் இருக்கு, ஆனா அக்ரெசிவ் பேட்டிங்காக நம்ம எல்லாரும் வந்து பேட்ஸ்மேனா இருக்க வேண்டிய, எல்லாரும் பேட்டிங் ஆல்ரவுண்டர்ஸா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ வந்து ஒரு பியூர் பவுலர் கிட்ட போகலாம். ஜெவன் பேரண்டாஃப் நீங்க சைன் இன் பண்ணிருக்கீங்க. ஸோ வந்து ஒரு ஃபாரினர்ஸ் உங்களுக்கு வந்து நீங்க இப்போ ஃபாரினர்ஸ் உங்களுக்கு சூப்பர் பேலன்ஸ் இருக்கு. ஸோ அப்படி நீங்க பார்க்கும் பொழுது நீங்க ஒரு குட் ஃபாஸ்ட் பவுலர் வந்து சென்னை போகலாம், ஜான் பேரண்ட் ஆஃப் எடுத்துட்டு வரலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நிறைய லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ் வந்து சிஎஸ்கே நிறைய பண்ணியிருக்காங்க. டவுன் போலிஞ்சர் பார்த்துருக்கோம், டஃப் போலிஞ்சர் அவர் நல்லா பண்ணியிருக்காரு சிஎஸ்கே ஃபாஸ்ட்ல. ஸோ வந்து அந்த மாதிரி லீட் பண்ணி கொண்டு போவார்னு நினைக்கிறேன். பேட்டிங் வந்து நல்லா இருக்கு, பேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனா பவுலிங்ல கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். நீங்க நியூ பால் எடுத்து கட்டர்ஸ் போட்டிருந்தீங்கன்னா தேவையில்லை. நீங்க நியூ பால் எடுத்து ஸ்விங் பண்ணலாம். சும்மா நக்கல் பால்ஸ் எல்லாம் போட்டிருந்தார் சீபக் சார், நல்லா ஒரு நல்ல ஸ்விங் பவுலர். அவர் வந்து நக்கல் பால்ஸ் எல்லாம் ஓப்பனிங்ல போட்டது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஓகே, நம்ம வந்து இன்னைக்கு சூப்பர் சண்டே, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் விசஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ரெண்டு பேருமே வந்து ஃபாரின் கேப்டன்ஸ் ரெண்டு டீமுமே பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்களோட மேட்ச் வந்து எந்த மாதிரி இருக்கும்? டஃப் கான்டெஸ்ட் தான் ரெண்டு பேர். எனக்கு தெரிஞ்சு சன்ரைஸ் ஹைதராபாத்துக்கு சான்சஸ் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து போன சீசனும் அவங்களுக்கு நல்லா அமைஞ்சிச்சு, இந்த சீசனும் நல்லா ஆக்ஷன் நல்லா பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு பக்கமா சென்னையில வேலை ஆடுறாங்க, அத சைடு நீங்க கொல்கத்தா எடுத்து பாத்தீங்கன்னா அங்க வந்து வருண் சக்கரவர்த்தி மாதிரி அவங்களுக்கு போலரா இருக்காரு. ஹர்பஜன் சிங்க எடுத்திருக்காங்க, கருணர் எடுத்திருக்காங்க. ஸோ வந்து ரெண்டு சைட்லயும் ஸ்பின் ட்ராக் தான். எனக்கு தெரிஞ்சு சென்னை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே பார்த்தோம், ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா ஸ்பின் ஆச்சு, அது ஒழுங்கா யூஸ் பண்ணதான் பவுலர்ஸ். ஸோ வந்து இட்ஸ் குட் ஸ்பின் ட்ராக் தான். ஸோ வருண் சக்கரவர்த்தி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரஷீத் கான் இருக்காரு. ஸோ முகமது நபி ஆட வைக்க போறாங்களா சன்ரைஸ் ஹைதராபாத்? கண்டிப்பா அவர் ஆட வைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஸ்பின் ட்ராக் அப்படின்னா அவங்களுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கு. இன்னைக்கு வந்து மேட்சை பொறுத்த வரைக்கும் இது பிச்சு வந்து எந்த மாதிரி இருக்கும், பேட்டிங் நேற்று மாதிரி பேட்டிங் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு ட்ராக்காக இருக்குமா, இல்லை அகெயின் வந்து பவுலருக்கு கொஞ்சம் ஒரு அசிஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியும் போலிங் அசிஸ் கண்டிப்பா இருக்குங்க. ஸ்பின் எப்பவுமே சென்னையில வந்து நம்ம சொல்றோம் வந்து பாட்டா விக்கெட் கொடுப்பாங்க அப்படின்னா, ஆனா வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நம்ம பார்த்தோம் நல்லா திரும்பிச்சு பால், சும்மாலாம் சொல்ல முடியாது, நல்லா திரும்பிச்சு பாலோட மெரிட்டுக்கு ஆடினாங்க. மேக்ஸ்வெல்லா இருந்தாலும் சரி திருப்பி ஆடும்போது அந்த பால் அகெயின்ஸ்ட் ஸ்பின் அடிக்காம மித்த ஸ்பின் அடிச்சாரு. ஸோ அதனாலதான் என்ன ரன் வச்சு தவிர பால் டேர்ன் ஆச்சு. அதை நீங்க யூஸ் பண்றதை பொறுத்துதான். ஸோ வந்து 161-165 டோட்டல் தான் இங்க மேக்ஸிமம் வரும். அது வந்தாலே உங்களுக்கு வின்னிங் டோட்டல் 160 வந்து நம்ம வினிங் டோட்டல் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஆர்சிபி வந்து ஈஸியா 160 சேஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு மும்பை இந்தியன்ஸோட. ஏன்னா மும்பை இந்தியன்ஸோட பவுலிங் அட்டாக் வந்து ஒரு நல்ல பவுலிங் அட்டாக் தான், அதை வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது. அண்ட் வந்து டியூ ஃபேக்டரும் இருக்க போகுது நைட்லன்றப்ப. ஸோ 160 வந்து வினிங் டோட்டலா இருக்கணும் கண்டிப்பா. 160 நீங்க மும்பை ஆர்சிபி பாத்தீங்கன்னா அதுல வந்து சான்சஸ் கிரியேட் பண்ணாங்க, 10 பால் கிரியேட் பண்ணாரு,
ரன் அவுட் சான்ஸ் விராட் கோலியோட இருந்துச்சு, வந்து அந்த சான்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாங்க. ஸோ வந்து 160 அப்படிங்கிறது வின்னிங் டோட்டல் தான், அப்படி 160 நீங்க வின்னிங் டோட்டல் அப்படின்னு நீங்க பேசும்போது அந்த டிராப் கேச்சஸ் அந்த மிஸ்டு ரன் அவுட்ஸ் எல்லாம் நீங்க கன்சர்னா வச்சுக்கணும். ஸோ அந்த இனிஷியல் அதுக்கப்புறம் டியூ பத்தி பேசுறீங்க, டியூ எல்லாம் கண்டிப்பா சென்னையில இருக்கவே இருக்காது ஏப்ரல் மாசத்துல வந்து, கண்டிப்பா டியூவே இல்லை. நம்ம இந்த மேட்ச்லயும் பார்த்தோம், நல்லா நல்லா ஹோல்டு பண்ணாங்க, ராகுல் சௌர் நல்லா போட்டாரு, கிருணல் பாண்டிய நல்லா ஃபிளைட் பண்ணாரு. அப்படி பார்க்கும்போது டியூ எல்லாம் கிடைக்காது சென்னையில. ஸோ எனக்கு தெரிஞ்சு 160-165 ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற டீம் அடிச்சா இட்ஸ் குட் பி வினிங் டோட். ஓகே, ஃபேண்டஸி ஃபேண்டஸி 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் வந்து தினேஷ் கார்த்திக் வந்து கண்டிப்பா நம்ம சூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து அவரும் வந்து ஒரு கன்வென்ஷன் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காரு. T20 வேர்ல்டு கப் நம்மளால மறுபடியும் இந்தியாவில் விளையாட முடியுமா அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தெல்லாம் அவர் இருக்காரு. ஸோ வந்து விக்கெட் கீப்பர் வந்து ஐ வில் கோ வித் தினேஷ் கார்த்திக். ஓபனிங் வந்து டேவிட் வார்னர் அண்டு சரி பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர், சுப்மன் கில், ஷகீப் அலசன் இன்னைக்கு ஆட வைப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அந்த ஆல்ரவுண்டர்ஸ் ஷகீப் அலசன். அதுக்கப்புறம் நீங்க சன்ரைஸ் ஹைதராபாத் பாத்தீங்கன்னா வில்லியம்சன் இருக்காரு. ஸோ டாப் த்ரீ பேட்ஸ்மென்ஸ் வந்து உங்களுக்கு வில்லியம்சன், டேவிட் வார்னர் அண்ட் சுப்மன் கில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த இந்த ரெண்டு டீம்ல நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ வந்து ரஷித் கான், முகமது நபி, ஆந்திரே ரசில், ஆந்திரே ரசில் அண்ட் சுனில் நரேன் இருக்காரு. ஸோ வந்து நீங்க நீங்க அவங்கள கூட எடுக்கலாம். பவுலர்ஸ் பார்க்கும்போது வருண் சக்கரவர்த்தி எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதுக்கப்புறம் லாக்கி ஃபெர்குசன் எப்படி ஆட வைக்க போறாங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தாகணும். லாஸ்ட் சீசன்ல இவரு ரசல் சென்னையில் ஆடும்போது ஒரு பயங்கரமான ஒரு நாக் அடிச்சிருப்பாரு. ஸோ அவரு இன்னைக்கு பிளேயிங் லெவன்ல வச்சிருந்தாங்க. சென்னை வந்து அவரோட ஃபேவரட் டைம் கிரவுண்டா இருக்கும்போது பயங்கரமா அடிப்பாரு அப்படின்னு பாக்கலாம். ஸோ ரசலுக்கு வந்து என்ன பிளான் தேவைப்படுது, ரஷீத் கான் தான் கண்டிப்பா போவாரு அப்படின்னு நினைக்கிறேன். ரஷீத் கான் வந்து அந்த கூகுளி பிக் பண்ண முடியாது, லெக் ஸ்பின் பிக் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்ச முகமது நபி வந்து இன்னைக்கு எஃபெக்டிவா இருப்பாரு எடுத்தீங்கன்னா. ஏன்னா வந்து அவர் ஹாஃப் ஸ்பின்னர், ஹாஃப் ஸ்பின்னர் அந்த ஆம்பால் அவர் நல்லா வச்சிருக்காரு. ஒரு ஆம்பால் நல்லா வின்னு த்ரூ த லைன் போகும், அதான் அது ஆஃப் பிரேக்கர் மாதிரி தான் இருக்கும். ஆனா வந்து அது த்ரூ த லைன் போற ஒரு ஆம்பால் வச்சிருக்காரு. ஸோ வந்து முகமது நபி வில் பி எஃபெக்டிவ். நீங்க அந்த சைட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்டர் வந்து ஸ்பின்னர்ஸ் தான் கண்டிப்பா. இன்னைக்கு நீங்க சென்னையில பார்க்கும்போது வருண் சக்கரவர்த்தி நல்லா போடுவார்னு எதிர்பார்க்கணும். எல்லா வெரைட்டி போலர்ஸும் வச்சிருக்காங்க, ஸ்பின் வச்சிருக்காங்க, பேஸ் வச்சிருக்காங்க. பேஸ்ல கூட டெத்ல போற நட்ராஜன் இருக்காரு. நீங்க இன்ஷலா ஸ்விங் பண்ண அப்படின்னா சந்தீப் சர்மா, புவனேஸ்வர் குமார் இருக்காரு, இந்த குட் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, நல்ல பினிஷர்ஸ் அப்துல் சமாத் எல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கு விஜய் சங்கர் கூட பிராக்டிஸ் மேட்ச் தான் விளையாண்டுருக்காரு. நம்ம ஹைதராபாத் பிராக்டிஸ் வந்து 95 அடிச்சிருக்காரு 40 பால்ஸ்ல. ஸோ வந்து அவருக்கு ஒரு நல்ல சீசனா இருக்கும். மணிஷ் பாண்டே கம்பேக் பண்ணலாம் மிடில் ஆர்டர்ல. வந்து எனக்கு தெரிஞ்சு கம்போஸ்டு இருக்கிற சன்ரைசர்ஸ் வந்து நான் சன்ரைசர்ஸ் போலான்னு நினைக்கிறேன். இங்கே கேரா கேக்கிற. ஓகே, நம்ம வந்து அடுத்தடுத்த மேட்சஸ் வந்து நம்ம இன்னும் டீட்டெயிலா பேசுவோம். இன்னைக்கு வீட்டு இதோட கன்க்ளூட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ அக்கா.